கொஞ்ச நாட்கள் முன்னாடி ஒரு 10ஆம் வகுப்பு மாணவி அவங்களோட அம்மாவோட என்னை சந்திக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, என் பொண்ணு ரொம்ப புத்திசாலிங்க, நல்லா கஷ்டப்படுறவ கூட, ஆனால் பரீட்சைன்னு சொல்லிட்டு வர்றப்போ அவளால் சரியாக பண்ண முடிய மாட்டேந்து, படிச்சுட்டு போகிறா மறந்துட்டு வந்துடுறா. இதே கிளாஸ் டெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ நல்லா எழுதுறான்னா அவளோட டீச்சர்ஸே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த பிரச்சனையோடு வந்திருந்தாங்க. இந்த பிரச்சனை இல்லாத இருக்கலாம், உங்களுக்கு வேறு சில பிரச்சனைகள் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு கட்டத்தில் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். எல்லா சைட்லேருந்துமே அப்படியே ஒரு பிடிச்சி வச்சிருக்கிற ஒரு ஃபீலிங், கைகள் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. எவ்வளோ எவ்வளவோ சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம், 90 மார்க் வாங்கணும், 100,000 சம்பாதிக்கணும், எவ்வளோ எவ்வளோ கனவுகள். ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அந்த கனவுகளை நம்மளால் ரீச் பண்ண முடிஞ்சுதா, அச்சீவ் பண்ண முடிஞ்சுதா, பாதி கூட அச்சீவ் பண்ண முடியல. இப்போது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் பண்ணுறப்போ, வாழ்க்கையை பற்றிய ஆராய்ச்சிகள், மனசை பற்றின ஆராய்ச்சிகள் என்ன வெளியில் கொண்டு வருதுன்னா, ஒரு ஒரு மனுஷனுக்கும் அவனோட வெற்றிக்கும் அவனோட கனவுகளை அடையறதுக்கும் தடையாக நிற்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனோட மனசில் அவன் பதுக்கி வச்சிருக்கிற தீர்க்கப்படாத உணர்ச்சிகள், காயங்கள், மனகாயங்கள், தோல்விகள். நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ தோல்விகளை சந்திச்சிருக்கோம், பயம், பல நாட்கள் இந்த பயம் நம்மளோட மனசுலேயே குடிக்கொண்டிருக்கு. இன்றைக்கி அந்த பயத்துக்கான சூழ்நிலை கிடையாது, ஆனால் அந்த பயம் நம்மளுக்குள்ளவே இருந்துடுச்சு, அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. மற்றவங்க கொடுத்த வேதனைகள், மற்றவங்க கொடுத்த வலிகள், இது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம மறந்துருக்கிற இந்த வலிகள், ஆழ் மனசில் உட்கார்ந்துட்டுருக்கிற இந்த வேதனைகள் நம்ம வாழ்க்கையை பதம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாணவியை எடுத்துட்டிங்கள்னா, இவ என்னோட பயிற்சி வகுப்பு ஒன்றில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சேன். அப்படி பண்ணுறப்போ அவள் ஒரு சுய பரிசோதனையில் ஈடுபட்டான். அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவள் ஒரு 8-9 வயசு இருக்கும், பரீட்சைக்கு போகிறா. பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி புது யூனிஃபார்ம் போட்டுட்ருக்கா. கொஞ்சம் நேரம் ஏதோ விளையாட்டா ஷெல்ஃபில் வச்சுருந்த நெயில் பாலிஷை எடுத்து தன்னோட ட்ரெஸ் மேலே கொட்டிக்கிட்டா. அவங்க அப்பா பக்கத்துலேயே இருந்தவருக்கு ஆத்திரம் தாங்க முடியல. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு புதுசாக யூனிஃபார்ம் தச்சு வச்சுருக்கேன், இவ்வளோ பொறுப்பு இல்லாத இருக்கிறியே, அதே ஷெல்ஃபில் இருக்கிற ஒரு சீப்பை எடுத்துக்கிட்டு ஃபட்டு 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 ஃபட்டுன்னு அடிக்கிறார். எதுக்கு அடிக்கிறாரு? உனக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்த கூட சரியாக பண்ண தெரியல, இதை சின்ன விஷயத்த சரி பண்ணாத ஆள் நீ என்னத்தை போய் இன்றைக்கி பரீட்சை எழுத போகிற, அந்த அடி, என்னத்தை கிழிக்க போகிறன்ற ஒரு சுடு சொற்கள், நம்மளால் செய்ய முடியாதுன்ற அந்த பயம், அதெல்லாம் மனசில் தேங்கியிருக்கு. அது வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை, அந்த நெயில் பாலிஷு, அது கொட்டினது, அப்பா கிட்ட வாங்கின அடி, அந்த பயம், அன்றைக்கி பரீட்சை சரியாக எழுதலை, அதுக்காக திருப்பி விழுந்த திட்டுகள் அநேகம். இன்றைக்கி 5-6 வருஷம் ஓடி போச்சு, இந்த நிகழ்ச்சி அந்த குழந்தைக்கு மறந்து போச்சு. ஆனால் ஒரு ஒரு வாட்டியும் பரீட்சைக்குன்னு சொல்லிட்டு போகிறப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கள்னா, இதே இனம் புரியாத பயம் மேலே வந்து அவளை அலக்கழிக்க ஆரம்பிக்குது. இப்போது தன்னைத்தான் பார்த்துக்கிட்டு, ஓஹோ இதுதான் இந்த காரணம்தான் என்னை வந்து சரியாக பண்ண விடலை என்ற அந்த புரிஞ்சுக்கிட்டா இல்லையா, அந்த புரிஞ்சுக்கிட்டதே அவளுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த காயத்தை அவள் ஆற்றிக்கிட்டாள். என்கிட்ட அன்றைக்கி அவள் விடை பெற்று கொண்டு செல்கிற சமயத்தில் அவள் சொன்னது, எப்போ ஸ்கூல் திறக்க போதுன்னு சொல்லிட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்கூலுனாலே பயப்படுற குழந்தை, பரீட்சைனாலே பயப்படுற குழந்தை, இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷம் மனசில், கான்ஃபிடென்ஸ், என்னால் சாதிக்க முடியுன்ற கான்ஃபிடென்ஸ், நல்லாவும் பண்ணிக்கிட்டு இருக்கா, நிறைய மார்க்குகளும் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி இந்த மனக்கவலை மாற்றல் எளிது அப்படின்ற இந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது ஒன்று தான், வாழ்க்கையில் சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்களா, கஷ்டமாக இருக்கா, வெளியில் இல்லை விடை, உங்களோட காயம் என்ன அதை கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடித்த பிறகு அந்த காயத்தை விட்டுடுங்க, அது வேணாம். அதை விட ஆரம்பிக்க ஆரம்பிக்க உங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்ல முறையில் போகும். ஒன்று நினைவு வச்சுக்கோங்க, எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இறந்த காலம் ஒரு முற்றுப்புள்ளியை அடையணும். அந்த முற்றுப்புள்ளியை வைக்கிறது நீங்களா மாத்திரம்தான் இருக்க முடியும். வணக்கம்.